நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். இப்போதும் திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை மறைபொருள்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்ற ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், வேதத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 12 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, எனக்கு உண்டாகி, எசேக்கியேலுக்கு உண்டாகி அவர் சொல்கிறாரு, மனுபுத்திரனே, ஆண்டவர் அடிக்கடி தீர்க்கதரிசியை கூப்பிடுகிற ஒரு வார்த்தை மனுபுத்திரனே. இதே வார்த்தையை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனுஷகுமாரன் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டார். மனுஷகுமாரன், அவர் தம்முடைய தீர்க்கதரிசியாகவும் மனுஷகுமாரன் வரும்போது அப்படின்னா அவர் வார்த்தை, அவர் மனுஷகுமாரங்கிற ஒரு பதத்தை இயேசுநாதர் தனக்கு சொந்தமாய் பயன்படுத்துறதை பார்க்குறோம். இப்போ சொல்ல, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறார். அதாவது நீ தங்கியிருக்கிறதான ஜனங்கள் கலகம் பண்ணுகிறவங்க, தீர்க்கதரிசிகளுக்கு சொல்கிற வார்த்தை. நீங்கள் அதனால் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் குடியிருக்கிறதான, நீங்கள் ஊழியம் செய்கிறதான, அந்த இடத்துல இருக்கிறதான ஜனங்கள் கலகம் பண்ணுகிறவங்க நடுவில் தங்கியிருக்கு. ரெண்டாவது, காணும்படி அவர்களுக்கு கண் இருந்தாலும், விஷயங்கள் நன்றாக அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க காணாமல் போகிறார். நீங்கள் காட்டி கொடுத்தா கூட, இப்போ பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க காணாமல் போகிறார். கேட்கும்படிக்கு காதுகள் இருந்தாலும் கேட்காம போகிறாங்க, அவங்க கலக வீட்டார். அதனால் நீ அதை பண்ணிக்க. அதனால் இப்போ சொல்கிறாரு, கண் இருந்தும் காணாமலும் காது இருந்தும் கேளாமலும் இருந்தாலும் இப்போ என்ன செய்ய, நீ அவங்களுக்கு முன்பதாக இன்னொரு அடையாள செய்தி சொல்கிறார். மனுபுத்திரனை என்ன செய்ய, இந்த பரதேசம் போகிற மாதிரி, பிரயாணம்ங்கிறது வேறு, பரதேசம்னா சும்மா சம்மந்தமே இல்லாமல் கால் போன போக்கில் போகிற மாதிரி, நீ பிரயாண ஜாமான்களை எடுத்து ஒரு தூர தேசத்து, பரதேசம்னா தூர தேசம் போகிற மாதிரி, ஆமாம், நீ என்ன செய்ய, எடுத்து ஜனங்களுக்கு உண்பதாகவே எல்லாத்தையும் ஆயத்தப்பட்டு எல்லா ஜாமான் சட்டு தட்டு பழங்களை எடுத்து அதெல்லாம் ஒரு சாக்குப்பையில் போட்டு கட்டி அதை வெளியே எடுத்து போகிற மாதிரி அவங்களுக்கு கண்களுக்கு உண்பதாக நீ புறப்பட்டு அதெல்லாம் தூக்கிக்கிட்டு போ
ஒருவேளை இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு சொல்லி இந்த கலக வீட்டார் கண்ணில் கண்ணால் கண்டு நீ சொல்லி நம்பாமல் போகும்போது காதால் கேட்கும்போது ஒருவேளை சம்பவமாக அதை பார்க்கும்போது ஒரு நாடக வடிவில் பார்க்கும்போதாவது உணர மாட்டார்களா? ஓ காட், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் அவர்களுக்குரிய அவர்களுக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தவும் அவருடைய தவறை சுட்டி காட்டவும் எடுக்கிற பிரயாசத்தை பாருங்களேன். ஹவு மச் ஹி டேக் பெயின் டு அமென்ஸ் டீச் தம், அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, அவங்களை எச்சரிப்பதற்கு, அவங்களை உணர்த்துவிப்பதற்கு பல பிரயாசப்படுறார். அவர் சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்க, ஒரு தேவனுடையதான ஒரு தகப்பனை எடுத்து ஒருவேளை சிந்தித்து உணர்வார்களா? இதே மாதிரி இறைமை அடைச்சிட ஒருவேளை வாசித்து தெரிய மாட்டாங்களா? சரி, இதை நீ என்ன செய்யணும்? ராத்திரி போகாத, பகல் காலத்திலே எடுத்து எல்லாம் வெளியே வச்சு சிறையிருப்புக்கு போகிறவன் போல புறப்பட்டு போவாயாக. அந்த சுவரில் துவாரமிட்டு வீட்டில் வாசல் இருந்தாலும் உன் வீட்டில் துவாரம் போட்டு அது வழியாக நம்ம பொருட்கள் எல்லாம் கொண்டு போவாயாக. அதை சாயங்க காலையில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாயங்காலமாக ஒரு இருட்டுறதுக்கு முன்னால் அந்த வேலையில் வெளியே கொண்டு போ. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் உன்னை அடையாளமாக்கினேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், அவர்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு இது அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், அடையாளமாகும்படி தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் சில சம்பவங்களை அனுமதிக்கிறார். சில நேரங்களில் நீங்கள் வருத்தப்படுங்க, ஏன் கர்த்தர் இந்த சம்பவத்தை எனக்கு அனுமதித்தார்? அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு, அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் தீர்க்கதரிசி. அப்புறம் ஏழாம் வசனம் பாருங்கள், எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். அவன் தான் தீர்க்கதரிசி, சொன்ன மாதிரியே செஞ்சுருக்கிறாரு. அதெல்லாம் வேடிக்கையாக இருந்திருக்கும் இல்லைவா? அது போய் செய்யும்போது வேடிக்கையாக இருந்திருக்கும். ஒரு சின்ன பிள்ளை செஞ்ச மாதிரி, நான் முன்னையே சொன்னேனே, சின்ன பிள்ளை மாதிரி அந்த செங்கல் எடுத்து அதை வரைஞ்சி அதுக்கு முன்னால் கொத்தளங்களை போட்டு அந்த ஆத்துவாரமாக வச்சு ஒரு இரும்பு சட்டியை வச்சுட்டு அப்படி இப்படி இப்படி அவனை, அதாவது ஒரு கோமாளி மாதிரி. ஆமாம், ஸ்தோத்திரம். சில நேரத்தில் கோமாளித்தனமாக அவன் நடந்துக்கிறத பார்க்குறான். ஆனால் கர்த்தர் சொல்லி அவனை விதமாக செய்கிறான். எல்லாத்தையும் வெளியே எடுத்து வைக்கிறான், வெளியே கொண்டு போகிறான், தோல் மேலே எடுத்துக்கிட்டு அவன் போகிறத பார்க்கலாம். தீர்க்கதரிசியின் கீழ்ப்படிதல். ஆம், தேவன் உன்னுடைய கீழ்ப்படிதலுக்கு தக்க உன்னை ஆண்டவர் அலங்கரிப்பாராக. சரி, விடிய காலத்தில் திரும்ப ஆண்டவரை கொண்டு போயிட்டார். விடிய காலம் ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. அப்போ சொல்கிற அந்த கலக வீட்டாராக இஸ்ரேல் வம்சத்தாரெல்லாம் பார்த்து, நீ என்னப்பா பண்ணுறேன்னு இப்போ கேட்பாங்க. இப்போ நீ சொன்னதை கூட கேட்கல, கண்ணால் கண்ட கேட்கல, இப்போ நீ இந்த நாடக வடிவில் ஒரு கோமாளித்தனமாக ஆண்டவர் சொன்னது போல் இதை நீ செய்யும்போது எல்லோரும் கேட்பாங்க, என்னப்பா நேற்று சாயங்காலம் அப்படியே தூக்கிட்டு போனேன், என்ன நடந்துச்சு, எதுக்காக அதை செஞ்ச அப்படின்னு கேட்டால், நீ சொல்லு, அதிபதியின் மேலும் இந்த இஸ்ரேல் இருக்கிற அதிபதியின் மேலும் நடுவில் இருக்கிற இஸ்ரேல் வம்சத்தார் அனைவர் மேலும் சுமரும் பாரம் இது கர்த்தராய ஆண்டவர் சொல்லப்போ இப்படி நடக்கப்போகுது, எச்சரிக்கையாக இருங்க, நான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கேன், நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி உங்களுக்கு செய்யப்படும், நீங்கள் எல்லாம் சிறைப்பட்டு பரதேசம் தூர தேசம் கொண்டு போகப்படுவீங்க, பாபிலோனுக்கு நீங்கள் கொண்டு போகப்படுவீங்க என்று எங்கே இருந்து எச்சரிக்கிறான்? பாபிலோனிலிருந்து எச்சரிக்கிறான். அதான் அதனுடைய வித்தியாசம். அவர்கள் நடுவில், ஆமாம், ஸ்தோத்திரம், அப்போ அங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க, இங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். அங்கே சிதேக்கியா அந்த இசைக்கியல் தீர்க்கதரிசி எச்சரிக்கிறத பார்க்குறோம். அவள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது, இது யாரை குறிச்சிருது? சிதேக்கியாவை குறித்து. அப்படியே நடக்கும், அவன் வாழ்க்கை அப்படியே நடந்துச்சு. தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவானா, வெளியே சுமை கொண்டு போக சுவரில் துவாரம் விடுவார்களாம், கண்ணினாலே அவன் தேசத்தை மூடிக்கொள்ளாமல் முகத்தை மூடி கொண்டு போவானா? பாருங்கள், அவனும் என்ன செஞ்சானா, அவனுக்கு அந்த தேசம் பிடிக்கப்பட்ட போது ரெண்டு சுவர்களுக்கு நடுவாக இருக்கிறதான அந்த ரகசிய பாதை வழியாக தப்பி போய் அவன் போனதாகவும், பிறகு அவன் போக அவன் தப்பி போக முடியாது, அப்படி தொடர்ந்து கல்தேயரனை தொடர்ந்து போய் அவன் வலை வீசி பிடித்த மாதிரி பிடித்து பாபிலோன் தேசத்தை கொண்டு வந்து அவன் கண்ணை கெடுத்து அவனை கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். சிதேக்கியா அங்கே அவன் சாவான் அப்படிங்கிறப்ப அவன் செத்து போனான். இது நடக்கிறதுக்கு முன்னாலேயே எசேக்கியா அங்கே பாபிலோனிலிருந்து இந்த செய்தியை அவர் சொல்லி அவரத பார்க்குறான். அவனை சுற்றுலர் யாவருக்கு பின்னால் பட்டயத்தை உருவேன் அப்படி அவர்கள் ஜாதிகளுக்குள்ளே தூற்றி அடிக்கும்போது நியாய தீர்ப்பு நடைபெறும் போது கர்த்தர் சொன்னதை செய்பவர் என்பதை அறிந்து கொள்வார். சில நேரங்களில் அடிக்கப்பட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம்தான் நம்ம புரிந்து கொள்கிறோமே தவிர,
அந்த அடிக்கப்படுவதற்கு முன்பதாக எச்சரிக்கப்படும் ஒரு காலத்திலேயே நம்ம உணர்த்தி வைக்கப்படுகிற காலத்திலேயே எச்சரிக்கப்படுகிற காலத்து முதலாவது ஆவியானவர் நம்ம உணர்த்துகிறார், ரெண்டாவது ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்ம நண்பர்கள் மூலமாக பக்கமாக நெருக்கமாக இருக்கிறவங்க மூலமாக எச்சரிக்கிறார், அதற்கப்புறம் என்ன செய்கிறார் கடிந்து கொள்கிறார், அதன் பிற்பாடு தான் நியாய தண்டனை அனுப்புகிறார். ஆமாம் இதெல்லாம் அப்போ ஆனாலும் ஒரு வார்த்தை ஆமாம் ஆனாலும் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக சில ஆட்களை தப்பி வைத்திருப்பார். பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது, யோபு பாருங்கள் ஒவ்வொரு நாள் நடக்கும்போது நான் மாத்திரம் தப்பி வந்தேன் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்வதற்காக சிலரை தப்பி வைக்கப்பட்டு அவன் தப்புனது வந்து அவன் செய்த நீதியினால் இல்லை, கர்த்தர் அவன் மேலே கிருபை வச்சு அவனை ஒரு நம்ம தகவல் சொல்கிற நபராக அவனை என்ன செய்கிறார் மீதம் வைத்திருக்கிறான். பார்க்குறேன் மீந்திருக்க பண்ணுவேன் சிலரை கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். ஆம் அவர்கள் சொல்லுவாங்க சொன்னதை செய்தார் என்று அவர்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் ஆமென் ஆண்டவரை நம்பி சரணடைந்தவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். சரி பதினேழாம் வசனம் அடுத்த ஒரு அடையாள செய்தி, இன்னொரு அடையாள செய்தி, அப்பத்தை எடுத்து நடுக்கத்தோடே புசிக்கிறான், சாப்பிடும்போது கையெல்லாம் நறுக்கிட்டே சாப்பிட்றான், தண்ணி குடிக்கும்போது பதஷ்டமத்தோடு தண்ணி குடிக்கிறான். அப்போ அவங்க நம்ம வீடுகளில் போய் அங்கே மொத்தத்தில் சாப்பிடும்போது அந்த மூப்பர்கள் முன்பதாக உட்கார்ந்துருக்காங்க, அப்போ எல்லாம் அவன் பேசும்போது அப்போ ஏன்னு கேட்கும்போது இதே மாதிரி உங்களுக்கும் என்ன நீங்களும் தண்ணீரை தத்தளிப்போடும் பதஷ்டத்தோடும் நடுக்கத்தோடும் குடிப்பீர்கள், அவன் நிம்மதியான சாப்பாடு உனக்கு இருக்காது, உன் ஆகா நிம்மதியாக நீ சாப்பிட முடியாது, சமாதானமாக சாப்பிட முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு சாப்பாட்டுக்கு நீ கஷ்டப்படுவாய், அந்த நிலை வரும்போது கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ 21 வசனத்திலிருந்து இன்னொரு காரியத்தை இன்னொரு செய்தி சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு செய்தி முதல்ல வந்து அவர்கள் சிறைபட்டு போவாள் என்பதற்காக இவனே சிறைபட்டு போகிறவனு போல் ஒரு சின்ன ஒரு அவன் வாழ்க்கையில் ஒரு சம்பவமாக அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை தன் வாழ்க்கையில் நடித்து காண்பித்தார். ரெண்டாவது தண்ணீரையும் நடுக்கத்தோடு ஆகாரமும் உங்களுக்கு திருப்தி நிம்மதியான ஆகாரம் இல்லை சமாதானத்தோடு புசிப்பதில்லைன்னு சொல்கிறாரு. மூணாவது என்ன சொல்கிறார்னா இந்த ஆட்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா எப்போ அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்ற போது சொல்கிறாங்க நாட்கள் நீடிக்கும் ஐயா, இந்த எல்லாம் இப்போல்லாம் உடனே முடிவு வராது, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும், அதெல்லாம் சொன்னதெல்லாம் நடக்க போகிறதில்ல என்கிற பல மொழி ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவர் வர காலம் ரொம்ப செல்லும் என்று தங்களை கெடுத்துக் கொள்பவர்கள் அநேகர் உண்டா. மோசம் போகாதீங்க, மோசம் போகாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு 23 வசனத்தில் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கும் நான் அதை ஒழிய பண்ணுவேன், நாட்களும் எல்லா தீர்க்க தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவளோடு சொல்லி இதோ முடிவு வருகிறது எல்லாம் சொல்கிறாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க, இயேசு வருகிறார் இயேசு வருகிறார், ஆண்டவர் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார், அதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் இப்போல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் வாசிங்க 2 பேதுரின் புஸ்தகம் 3:9 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆமாம் ஸ்தோத்திரம் 2 பேதுரின் 3:9 என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமையுள்ள இருக்கான். யாருக்கு இதை சொல்றாருன்னா 3:4 வாசித்து பாருங்க. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரங்க வருவாங்க, தங்கள் சுய இச்சையின்படியே நடப்பாங்க. அவர் வருவார்னு சொன்னாங்களே, வருவார்னு சொன்னாங்களே, அந்த வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்குது, எல்லாம் இருந்த விதமா தானே இருக்குது. என்ன இயேசு வருவார் இயேசு வருவார், நியாய தண்டனை வருது நியாய தீர்ப்பு வருது, அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க அண்ணு பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேத வசனத்தை வச்சே பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தங்களுடைய சுய இச்சைகளின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்து ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இப்போ முடிவு வரப்போகுது. ஆண்டவர் தாமதிக்கிறாருங்கிறது வந்து தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து தாமதமாக இருக்கவில்ல, நீ மனம் திரும்பணுங்கிறதுக்கு தான் தாமதிக்கிறாரே தவிர, இல்லைன்னா அவர் முன்னமே நியாய தீர்ப்பு கொண்டு வந்திருந்தார், ஆனால் நீயும் நானும் நிலைத்து இருப்பது நிலைத்து இருந்திருப்போமா, நிலைத்திருப்பது எப்படி?
ஜனங்கள் தங்கள் பாவத்தை தங்களுடைய அருவருப்பை உணர்ந்து எச்சரிப்படைந்து மனம் திரும்ப அழைப்பதற்கு பதிலாக எதையெதையோ சொல்லுகிற கள்ளத்திற்க தரிசிகள். 24 வசனம். இந்த இச்சையின்படி நடக்கிறவங்க இதை தான் பேதுருவும் இதே பகுதியை எடுத்து அவர் அங்கே விளக்கத்தை சொல்வதை பார்க்குறோம். அதாவது சில நேரங்களில் நான் இப்போ வாசிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கொள்கிறேன், பழைய ஏற்பாட்டில் உள்ளதான சம்பவத்தை பிரசங்கம் பண்ணிட்டு அதற்கு விளக்கத்தை சொல்லி அந்த கடைசி சம்மரி அந்த முடிவுரை இருக்குல்ல, அது வந்து புதிய அவர்கள் நிருபங்களில் எழுதப்பட்டது போல நான் சில நேரம் உணர்வேன். இப்போ இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்டு அப்படி சொல்லியிருக்காரு ஆண்டவர். அப்படி சொல்லும்போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது கள்ளத்தீர்க்க தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதல். கள்ளத்தீர்க்க தரிசனம்னா என்ன, மனம் திரும்ப அழைப்பதற்கு பதில் எதையதையோ சொல்லி அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுகிற கள்ளத்தீர்க்க தரிசனம். முகஸ்துதி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, முகஸ்துதினா அவங்கள உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, அவங்கள உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. கர்த்த மன்னிப்பையும் கிருபையும் அவருடைய அவங்க பாவத்தை எடுத்து உரைத்து அவங்க மனம் திரும்ப அவங்க அருவறுப்புகளை எடுத்துக்காட்டி மனம் திரும்ப அழைப்பதற்கு பதிலாக கர்த்தருடைய மன்னிப்பையும் அவருடைய கிருபையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, மேலோட்டமான ஆறுதல் சொல்கிற வார்த்தை, அவங்க விரும்புகிற கர்த்தவனை ஆசீர்வதிப்பார், ஓகோன் வைப்பார், ஆகான் வைப்பார் அப்படின்னு சொல்லி அவங்கள முகஸ்துதி பண்ணுகிற வார்த்தைகளை சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இது வந்து இதுதான் குறிகாரங்க, குறிகாரன் சொல்கிற வார்த்தை மாதிரி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆமென் சோதரி, இனி அது இல்லாமல் போகுன்னு கர்த்தர் சொல்கிறார். இனி அது இல்லாமல் போகும், அப்படிப்பட்டதான காரியங்கள் இல்லாமல் போகும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன், அது நிறைவேறவும் பண்ணுவேன், லேட்டாகும் நினைக்காதீங்க, கர்த்தன் செய்வான் சொல்லிட்டு சொல்கிறார். 27 வசனத்தில் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், இதெல்லாம் சீக்கிரம் நடக்காது, இன்னும் அநேக நாள் ஆகுங்க, அதெல்லாம் ஒன்று ஒரு தலைமுறை போகுங்க. ஆமாம், இயேசு வர்றதுக்கெல்லாம் இன்னும் நாள் ஆகும். இப்போ தான் 2022, இன்னும் எப்படியும் ஒரு 10-50 வருஷம் போகுங்க. ஆமாம், இது நம்ம தலைமுறையிலலாம் வராதுங்க. ஆமாம், ஸ்தோத்திரம், வீட்டை கட்டி நம்ம ஜாலியாக இருங்க. ஆமாம், இன்றைக்கி சாப்பிட்டு ஆகவே புசித்து குடித்து சந்தோஷமாக இருக்குன்னு துணிகிறவர்களே, தூரமாக இருக்க தீர்க்கதரிசனம் சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களே, தான் துணிகரமாக இருக்கிறவங்களே, இதோ முடிவு சீக்கிரம் வருகிறது, இனி காலம் செல்லாது. இனி காலம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10:6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி தாமதிப்பதில்லை, இனி காலம் செல்வதில்லை. இந்த வார்த்தை அங்கேயே வருது, எனக்கு ஆச்சரியம். முழு வேதாகமும் என்ன அழகாக பின்னி பிணைஞ்சிருக்கு. 10:6, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். பழைய ஏற்பாட்டில் தேவ அமைன் சூத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சுவிசேஷம். என்ன சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்குது? தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்ட அமை 6:10 சுவிசேஷமாய் சொல்லப்பட்டது அப்படின்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். 10:6 வசனத்தை சொல்லும்போது பார்க்குறோம், அந்த தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் தீர்க்கதரிசிகளுக்கு நியாய தீர்ப்பாய் அறிவித்தது. ஸ்தோத்திரம், நியாய தீர்ப்பாய் அறிவித்தது, சுவிசேஷமாக அறிவித்தது. என்ன ரெண்டு வித்தியாசம்? நியாய தீர்ப்புங்கும்போது தண்டனை உண்டுன்னு அறிவித்தாங்க, இவங்க மன்னிப்பு உண்டுன்னு அறிவித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வருகிறது தண்டனை வருகிறதுன்னு அறிவித்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு ஆரம்பிக்க காலம் நிறைவேறிட்டு மனம் திரும்புகள்னு ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா, மனம் திரும்புகள்னு சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவித்தாங்க. அவங்க நியாய தீர்ப்பை அறிவித்தாங்க, இவங்க ஆமென் சொத்துரம் கிருபை அறிவித்தாங்க. இந்த ரெண்டுக்கும் கீழ்ப்படியாமல் போகிறதான ஜனங்களை கர்த்தர் கடிந்து கொள்வார். நடந்தது என்ன, சரித்திரத்தில் நடந்தது என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடந்து இந்த தீர்க்கதரிசனம் சொல்லி முடித்ததான 3 வருஷத்துக்குள்ளாக எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது, சிறைபட்டு போனது. நாம் மனம் திரும்புவோம், உணர்வடைந்து எச்சரிப்படைந்து ஆமென் மனம் திரும்பி கர்த்தரை வார்த்தை கீழ்ப்படிவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் 12 அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 12 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிற காரியம் என்னென்னு சொன்னால், நீ தீர்க்க தரிசனம் உரை எதுக்கு யாருக்கு விரோதமாகனா, கண்கள் இருந்தும் காணாமலும் செவிகள் இருந்தும் கேட்காத கேட்டு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க
உணராதிருக்கிறாங்க. ஒருவேளை நீ சொன்னா என்ன செய்வாங்க, நீ செய்தினா நீ அதுக்கு ஒரு அடையாளமாக செய்ய சொல்கிறார், செய்தனா ஒருவேளை அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் கத்தர் சொல்லுகிறார். நம்ம என்ன செய்யணும், கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய கத்தர் எதிர்பார்க்கிறார். அப்படியே எசேக்கியேல் செய்ததை பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, அதை போலவே அவங்க சிறைப்பட்டு போனார்கள். அந்த ராஜா முதற்கொண்டு எப்படி போவார் என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுகிறார். அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க, சிறைக்கு போகிறாங்கன்றதை பார்க்குறோம். கத்தர் சொல்லுகிறார், இது ரொம்ப நாள் ஆகாது, நீங்கள் ரொம்ப இன்னும் ரொம்ப நாள் ஆகும், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுக்கிறதுன்னு நினைக்காதீங்க, சீக்கிரமாக இது நிறைவேறப்போகிறது அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்கிறார். கத்தர் சொல்கிறார், நான் கத்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் சொல்கிறார். ஆகினால் இந்த நாட்களிலும் கத்தர் வருகிறார் வருகிறார்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அவர் தாமதிக்கிறார்ன்னு சொல்லி ஒரு சிலர் அவர் பரியாசக்காரர்கள் தோன்றி சொன்னாலும் கத்தர் என்ன செய்யப்படுற சீக்கிரமாக வரப்போகிறார். அது மாத்திரம்ல நியாய தீர்ப்பு வந்துருச்சு, நியாய தீர்ப்பு வர்றதை நம்ம என்ன செய்கிறோம், கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டாம், நாம் தாமதிக்க வேண்டாம், நாம் ஆயத்தமாக இருப்போம், என் வார்த்தைகளில் ஒன்றாகில இனி தாமதிப்பதில்லைன்னு சொல்லி இன்றைக்கி கத்தர் சொல்கிறார். அவர் சொன்னது நிறைவேறும். ஆகையினால நாம் இந்த அழிவுக்கு தப்ப ஜனங்களை எச்சரிப்போம், நாம் ஆயத்தமாகவும் கத்தருடைய வருகைக்கு ஜெபிக்கலாமா? அப்பா இறக்கமும் கிருபையும் இருந்தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஆமேன் அப்பா. நீர் கத்தா வருகிற வருகைக்கு நாங்கள் கத்தாவே அப்பா ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் எங்களை அடையாளமாக வச்சுருக்கிறீங்கப்பா, உங்களுடைய ஊழியக்காரர்களை உங்களுடைய கத்தாவே அப்பா நாமத்திற்கு அடையாளங்களாக, ஆமாம் எங்களுடைய தானே கத்தாவே அப்பா நடைகள், எங்களுடைய தானே அப்பா எல்லாமே உங்களுடைய அப்பா நாமத்துக்கு அடையாளமாக இருக்கிறதப்பா, உங்களுடைய தானே ஆமாம் கிரியைகளுக்கு அடையாளமாக நீர் எங்களை வைத்திருக்கிறீர் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கத்தாவே எல்லாம் எங்கள் வார்த்தையினால் நாங்கள் அவர்களை கத்தா எச்சரிக்கவும் ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உணர்த்தவும் எங்களுக்கு நீ கிருபை தாரும் தேவனே. ஜனங்கள் உணர்வடை எட்டும் கத்தாவே அப்பா, உம்முடைய ஆமேனப்பா வார்த்தைகள் ஒன்றாக தாமதிப்பதில்லை என்று சொல்கிறீரே ஆண்டவரே, ஐயா ஸ்தோத்திரம் அப்பா, ஆமேனப்பா. அந்த அழிவுக்கு தப்ப அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் காக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, ஒருவராயிலும் கத்தாவை கெட்டுப்போது உடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படவும். ஆமேனப்பா ஸ்தோத்திரம், நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிற தேவன் கத்தாவே நீ ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.